வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜியோ மொபைலில் டாப்அப் பேலன்ஸ் இருக்கும், அதை எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்ம ஜியோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, ஆட் கொடுப்பாங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் என்னோடய பிஎஸ்என்எல் மொபைல்லேருந்து நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் ஸ்லோவாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா என்னோடய ஜியோ சிம்மில் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, கீழே தெளிவாக காட்டிருக்காங்க பாருங்கள். இதை நான் எப்படி ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க. வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு டியூ இருக்குது. நான் ஜியோ ஹாட்ஸ்பாட் வச்சுருக்கேன், அதனால் ரெண்டு டியூ காட்டுது. ஓகே, அடுத்தது ரீசார்ஜ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நம்ம ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே, ரீசார்ஜ் கொடுத்த உடனே உள்ளே போயிடும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணணுன்னு காட்டுறேங்க பாருங்கள். நான் 151 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே, கிளிக் பண்ணிட்டு பையன்னு கொடுத்துட்றேன். நீங்கள் ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, 10 ரூபாய் ஆட் ஆகிருக்கும். எக்ஸ்ட்ரா டேட்டா போட்டிங்களா, 10 ரூபாய் ஆட் ஆகும். அதை வச்சு நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்தோம்னா தெரியும் என்னோடய டாப்அப் பேலன்ஸ் 160 ரூபா இருக்குது, அதனால் நான் 151 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி கட்டுறேன். நீங்கள் அதில் பண்ணலன்னா கீழே கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டை பயன்படுத்தி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். என்னோடய ஜியோ அக்கௌண்ட் பேலன்ஸில் 160 ரூபா இருக்குது, அதனால் நான் 151 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நெட்டு மட்டும் கிடைக்கும், 30 நாளைக்கு 30 ஜிபி. நீங்கள் நெட்டு மட்டும் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்களா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி கூடவே 299 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், கால் வேணும்னா. ஓகே, நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆச்சுன்னு எஸ்எம்எஸ் வந்துருக்கு பாருங்கள். ஓகே, ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கீழே டிஸ்பிளே காட்டுறாங்க பாருங்கள், 151 ரூபா. கீழே நம்ம டன்னு கொடுத்துக்கலாம். எஸ்எம்எஸ் வந்துருக்கு பாருங்கள் ஜியோலேருந்து. இதே போல் நீங்கள் சிறுகு சிறுகு சேர்த்து வச்சு அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, இன்னும் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.